உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். ஸோ சிவானி மேமிட அம்மா வந்து அவங்களுக்கு நிறைய ஒரு ஹாஷா வந்து நிறைய பேசினாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சிவானி மேம் வந்து டோட்டலி ப்ரோக்கன் டவுன். ஸோ அது வந்து அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த பிக் பாஸ் ஹவுஸ் மட்டும் இல்லை, பிக் பாஸ் ஹவுஸ் விட்டு போனதுக்கு பிறகு கூட வந்து அவங்களோட மனநிலை வந்து இதே மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு மொமெண்ட் வந்து வந்தோடனே இருக்கும். ஸோ ஏன்னா அவங்க அம்மா அப்படின்னு போய்க்குள்ள அவங்களோட அம்மா வந்து டிரெக்டாக வந்து உடனே சொன்னாங்க, எங்களோட மனதில் இருந்து தான் அவங்களோட அம்மாவும் வந்து சொன்னாங்க என்ன பண்ணிக்கொண்டிருக்கீங்க ஸோ என்ற மாதிரி. அவங்களோட அம்மாவோட ஒரு மதரோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அவங்களோட அம்மா சொன்னாங்க. பட் அது வந்து சென்றடைந்த விதம் வந்து சிவானி மேமுக்கு ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். ஏன்னா அவங்க இப்போ 20 வயசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சி இஸ் 20 ஏஜ், ஸோ டீனேஜ் கேர்ள். ஸோ அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ இப்படி வந்து ஒரு மொமெண்ட் வந்து அவங்க அம்மா கொடுப்பாங்க அப்படின்னு. ஸோ ரொம்ப ப்ரோக்கன் டவுனாக இருந்தாங்க அப்போது மிஸ்டர் ஆரி அர்ஜுனன் அவர்கள். ஸோ ஆரியன்னா, ஸோ அவங்கள கூப்பிட்டு வச்சு உட்காத்தி வந்து ஒரு கோல்டன் வேர்ட்ஸ், 8 நிமிஷம் கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் அவர் பண்ண ஒரு ஸ்பீச் இருக்குது பாருங்கள், ஃபூ வேறு லெவலுங்க சத்தியமாக, ஒரு பக்கா மோட்டிவேஷன் வேர்ட் சொன்னாங்க. நீங்கள் இந்த 85 நாள் இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் வந்து எவ்வளோ போட்டியாளர்கள் வந்து வெளியில் போனாங்க. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நீங்கள் இருக்கீங்க. ஸோ உங்கள்கிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்குது. ஸோ நீங்களாக இருக்கீங்க, அது நல்லது. பட் இனி இருக்க போகிற நாட்களை வந்து ஒரு சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ நீங்கள் இப்படி இருந்தால், நீங்கள் உங்களை டிகிரேட் பண்ணிக்கிட்டால், நீங்கள் யார் கூடயும் பேசாமல் இருந்தால், உங்களோட சக்ஸஸ், உங்களோட லைஃப் நீங்கள் தான் பாதிக்கப்படுங்கிற வரையே வேறு யாருமே வந்து பாதிக்கப்பட மாட்டாங்க. ஸோ நீங்கள் உங்களே வந்து ஹர்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ திருப்பி ஒருத்தர் வந்து நீங்கள் இப்படி பண்ணுற சரியில்லை, அப்படி இப்படின்னு சரியில்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதை மாற்றி திரும்ப நான் ஜெயிச்சு காமிக்கணும். ஸோ இதான் நான் அப்படின்னு வந்து ஃபுல் ஆஃப் மோட்டிவேஷன். ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த தமிழ் பிக் பாஸ் சீசன் 4 வந்து ஆரியண்ணாவை போல் வந்து ஒரு பெஸ்ட் மேல் கான்டெஸ்டன்ட் வந்து வேறு யாருமே இருக்க முடியாது. ஸோ ஒன் மேன் ஷோ அப்படின்னே சொல்லணும். நான் சொல்லலை, வர்ற போட்டியாளர்கள்ட எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் ஆரியண்ணா கிட்டே போய் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, உங்களை நல்லா பிடிச்சிருக்கு, தேங்க்யூ சார் அப்படின்னு வந்து ஆரியண்ணா கிட்டே வந்து சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? சும்மாவாக சொல்கிறாங்க. ஸோ அவங்க டிவியில் பார்த்து, ஸோ இப்படி ஒரு மனிதர் இல்லை. ஸோ அந்த என்ற விதத்தில் வந்து அவரை பாராட்டுறாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் ஆரியண்ணா. ஸோ கண்டிப்பாக ஆரியண்ணாட இந்த கோல்டன் வேர்ட்ஸ், ஸோ ஒரு பியூட்டிஃபுல் மோட்டிவேஷன் டைம் வந்து கண்டிப்பாக சிவானி மேமோட லைஃப்பில் வந்து ஒரு சேஞ்சிங் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அவங்க சேஞ்ச் ஆகிருப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா, எனக்கு மோட்டிவேஷன் வேர்ட்ஸ், மோட்டிவேஷன் ஸ்பீச், மோட்டிவேஷன் பர்சன், மோட்டிவேஷன் பீப்புள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த தருணத்தை நான் வந்து நான் நேற்று ஃபீல் பண்ணேன். ஸோ ஆரியண்ணா வேறு லெவலண்ணா, சூப்பர். ஸோ அதைத்தான் இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கிறேன். இப்போது பாய்.